ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மேக் மீ பிகின். லெட்ஸ் பிகின். ப்ராடக்ட் நல்ல ஒரு குவாலிட்டியான பாக்ஸிங்கில் வந்திருக்கு. நம்ம யூஸ் பண்ண போகிறது 360mm வெரைட்டி. இதில் மூணு ஃபேன்ஸ் வரும். ஒன்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா சேஃப்டி கவர் இருக்குது. சேஃப்டி கவர் ரிமூவ் பண்ணோன்னா கம்ப்ளீட் ப்ராடக்ட் டிஸ்அசம்பிளான வியூவை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஒரு கவரில் கேபிள்ஸ், ஆர்ஜிஏ கேபிள்ஸ், பவர் கேபிள்ஸ், ஆல்சோ ஆல் டைப் ஆஃப் ஃப்ரேம்ஸ் ஃபார் த ப்ராசஸர் AM4 அண்ட் AM5 இருக்குது. ஸோ we have to select which one suitable for us. Guys, இந்த மாதிரி ஏதாவது நம்ம செட் பண்ணும்போது ப்ராப்பரான டூல்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இல்லை நம்மக்கிட்ட இந்த டூல்ஸ் இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை அரேஞ்ச் பண்ணி இல்லை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா அந்த ப்ராடக்ட் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் டேமேஜ் ஆனால், ஃபிசிக்கல் டேமேஜ் ஆனால் ப்ராடக்ட் வாரண்டி கிளைம் ஆகாது. ஸோ வி நீட் டு பி வெரி கேர்ஃபுல் வைல் டூயிங் இட். மேக் ஷுர் வி யூஸ் ப்ராப்பர் டூல்ஸ் டு ஃபிட் எனி காம்போனன்ட்ஸ். எல்லா ஸ்க்ரூ போட்டதுக்கப்புறம் காம்போனண்ட்டை சிபியூவில் வச்சு அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் முன்னாடி அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு தடவை வச்சு எப்படி நம்ம அதை செட் பண்ண போகிறோம், எந்த மாதிரி அதை என்ட்ரு பண்ணி எந்த பொசிஷனில் வைக்க போகிறோங்கிறத கண்டிப்பாக ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும். அதை தான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்ஸ் நமக்கு அந்த அதுக்கான வியூ, அதுக்கான பாயிண்ட் கிடச்சதுக்கப்புறம் கரெக்டான அசம்பிளியை நம்ம ஃபிட் பண்ணுவோம். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ காம்போனன்ட் ப்ராப்பராக ஃபிட் ஆகுது. ஸோ தெர்மல் பேஸ் அப்ளை பண்ணி சிபியூ கூலரில் இருக்க கவரை மறக்காமல் ரிமூவ் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி பொசிஷன் பண்ண போகிறோன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடச்சதுக்கப்புறம் ப்ராப்பரான கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணி ப்ராசஸர் ஃபுல்லாக அதை கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு நீங்கள் வந்து நிறைய மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு மெயின் கண்டிஷன் கைஸ், பேஸ்ட் போடும்போது அளவாக போடணும். ரொம்ப போட்டு மதர் போர்ட்லேயோ வேறு காம்போனன்ட்ஸ்லேயோ பட்டால் அது தேவையில்லாத அன்வான்ட் இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ ரொம்ப மினிமலாக தேவையான அளவு ப்ராசஸர் மேலேயும் கூலர் ஹெட்டு மேலேயும் வச்சு போட்டால் போதும். ஏன்னா ரெண்டையும் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி நட்ஸ் போடும்போது லீக்கேஜ் ஆகி மதர் போர்ட்லேயோ வேறு ஏரியாவிலையோ படுற அளவுக்கு ரொம்ப அதிகமாக போட தேவையே இல்லை. மறக்காமல் சேஃப்டி கவரை கூலர் ஹெட்டிலேருந்து ரிமூவ் பண்ணி கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை பண்ணி ப்ராசஸர் எங்கே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த ஏரியாவில் ப்ளேஸ் பண்ணி நட் போட்டு போடணும். கண்டிப்பாக டைட் பண்ணணும். ஸ்க்ரூ பண்ணும்போது ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் போடுங்க. அதுதான் ஈஸியாக கவர் ஆகும். ஒன்ஸ் ப்ராசஸர் கூட கூலர் ஹெட் அட்டாச் பண்ணோன்னே கேபிளிங் பண்ணணும். கேபிளிங் வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஃபீமேல், ஃபீமேல் மெயில்னு இருக்கும். அதை கனெக்ட் பண்ணணும். போர்டு கூட பண்ணால் நார்மலாக ஒர்க் ஆகும். ஸோ சீ த அவுட்புட் காய்ஸ். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்.